வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதற்கு நீங்கள் கொடுத்து கொண்டு வரக்கூடிய பேராதரவுக்கு மிக நன்றி. தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி வந்து கொண்டிருப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தர் திரு எஸ்ஆர்எம் ரவி பச்சமுத்து அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் இதை திறம்பட ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளர்களுக்கும் டைரக்ட் செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் மற்றும் இதற்கு உறுதுணையாக இருக்க அனைவருக்கும் நன்றிகள். இந்த வாரம் 25/11/2024 முதல் 1/12/2024 வரை கார்த்திகை மாதம் 10 முதல் கார்த்திகை மாதம் 16 வரை இந்த நாட்களுக்கு உண்டான வார பலன்களும் அதற்கு உண்டான எளிய வழிபாடு தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்க்க போகிறோம். முதலில் இதற்கு நிறைய கேள்விகள், இந்த கேள்விகள் தான் இப்போ எல்லா இடத்துலையும் ஒரே இது, இது புதுமையாக இருக்குது, அப்படியாக இருக்குது, இப்படியாக இருக்குன்றலாம். எலுமிச்சைப்பழ வழிபாடு, பூக்கள் மாலையாக தொடுப்பது, இதுபோல் ஒரு ஒரு வழிபாடு முறைகள், வேல் வழிபாடு, தெய்வத்தை இப்படி வழிபாடு செய்யலாமா, அப்படி வழிபாடு செய்யலாமன்ற போல் கோயில்களில் எதற்கு யானை மற்ற மிருகங்கள்லாம் இருக்கிறது என்று நிறைய கேள்விகள். திருச்செந்தூரில் இப்பொழுது நடைபெற்ற பாகனும் மற்றும் பாகனுடைய நண்பரும் உறவினரும் கொல்லப்பட்டதற்கு வனவிலங்கு வனவிலங்கு தானே என்று ஒரு இது. ஆக்சுவலாக வழிபாடு முறைகள் என்னவோ ஏதோ இந்த சுதந்திரம் பெற்ற பிறகு வரல. ஆகம விதிகள், கோயில் வழிபாடு முறைகள்லாம் நம்மளுடைய இந்து தர்மத்தில், அதுவும் குறிப்பாக சவுத் இந்தியாவில் வழி வழியாக இருக்கக்கூடிய விஷயம். மிருகங்களுக்கும் நமக்கும் வந்து மனிதனுக்கு அந்த காலத்தில், மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து நண்பன் யாருன்னா மிருகங்கள் தான். தஞ்சை பெரிய கோயிலை இவ்வளோ அற்புதமாக கட்டியதற்கு காரணமே என்னென்னா யானைப்படை தான். இந்த வரலாறுகள்லாம் படித்தா தெரியும் மனிதனுக்கும் அந்த காலத்தில் மிருகங்களுக்கும் இருந்த தொடர்புகள். குதிரையாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், ஆடு மாடுகளாக இருக்கட்டும், விவசாயத்தின் புரட்சியாக இருக்கட்டும், மனிதனுக்கு பறவைகளாக இருக்கட்டும், எல்லாமே அதெல்லாம் நம்மளுடைய இணக்கமாக மனித வாழ்வியலோட தெய்வ வழிபாட்டிற்கும் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் அதை கொண்டு வந்தார்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ரீரங்கத்தில் விஸ்வரூப தரிசனம்னு ஒன்று உண்டு. இன்றைக்கு வரைக்கும் பெருமாளை காலையில் எழுப்புறதுக்கு யாரெல்லாம் வருவாங்க? குதிரை வருவாங்க, பசுமாடு வரும், யானை வரும். வந்த பிறகு தான் தெய்வமே ஏந்துப்பாருன்னு ஒரு ஐதீகம். அதுதான் விஸ்வரூப தரிசனம்ன்ற சொல்வார்கள். இவங்க மூணு பேரையும் பார்த்துட்டு தான் பெருமாளை பார்க்கணும். அப்போ அதனுடைய மகத்துவம் வேறு என்பது ஒரு ஐதீகம். இந்த யானை, அதில் பசுமாடு வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுடைய சாஸ்திரத்தில். விவசாயிகளுடைய உறுதுணையாகும் பசுமாடு, காளை மாடு, எல்லா மாடும். அதில் பசுமாடு தான் மகாலட்சுமிக்கு உண்டான அமைப்பு. அந்த காலத்தில் வந்து எல்லாமே மக்கள் வந்து பக்தியை வந்து ஒரு அங்கமாக வைத்திருந்தார்கள். அதனால் மிருகங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் யானை இருக்கிற கோயில்னு பார்த்திங்கன்னா பல பெரிய ஏக்கரில் பெரிய லெவலில் இருக்கும் அந்த கோயிலெலாம். இப்போ கூட கேரளாவில் போனீங்கன்னா குருவாயூர் சாத்திரத்திலாம் பார்த்திங்கன்னா 50 ஏக்கர், 50 யானை, 100 யானை இன்றைக்கும் உண்டு. யானை இல்லாத குருவாயூர் கோயிலில் கேரள வழிபாடே கிடையாது. ஏன் அந்த யானைகளுக்கு வந்து என்னென்னா, அந்த காலத்தில் வந்து அது இயற்கை வாழியல் முறையோடு முதுமலை காட்டில் போய் எப்படி யானைகளுடைய முதுமலை முகாம்கள் இருக்கிறது போல் ஒரு ஒரு விலங்குகளும் அந்த இனத்தோடையே அங்கே இருப்பாங்க. கோயில் விசேஷத்துக்கு மட்டும் வரும், திருப்பி அங்கே போய்டும். இப்போ நகரமயாக்கம், ரியல் எஸ்டேட்டு, எல்லாமே மன்னர்கள் வழங்கிய, கோயில்களுக்கு வழங்கிய சொத்துக்கள், பக்தர்கள் வழங்கிய சொத்துக்கள்லாம் ஆட்டையை போட்டுட்டனால இடம் கிடையாது.
இடம் கிடையாதுனால யானைக்குன்னு ஒரு சின்ன இடம், 10 ஏக்கர் 100 ஏக்கரில் இருந்த யானையெல்லாம் இன்றைக்கி 1/2 ஏக்கருக்குள்ளே சுருக்கிறது, இல்லைனா 1 ஏக்கருக்குள்ளே சுருக்கிறது. அது ஃப்ரீயாகவே மூமெண்ட்டு கிடையாது. ஒரு யானை இல்லாமல் 10 யானைகள்லாம் ஒன்றா இருந்தது, பழக்கப்படுத்திய யானைகள் தான். குருவாயூரில் இன்றைக்கி போய் பாருங்கள், யானைகள் முகாம்னால் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ மாதிரி இந்த காலம் மாதிரி அந்த காலத்தில் யானைகளை பிச்சை எடுக்க விடுறதில்லை. யானைகளுக்கு கோயில் நிர்வாகம் இவ்வளோ உணவு அதெல்லாம் கொடுத்தா கூட பத்தாது. பாகன் என்ன பண்ணும், அது யானை வந்து ஒரு குழந்தை மாதிரி வளர்ந்துடுச்சு, அதுக்கு ஏதாவது இது மாதிரி வந்தால் தான் அதெல்லாம் வாங்கி கிங்கி கொடுக்க முடியும். பாகன்களுக்கு சம்பளமும் கம்மி. அவ்வளோ பெரிய உருவத்தை, அவ்வளோ பெரிய இதுவை 24 ஹவர்ஸும் மாற்றி மாற்றி பார்த்துக்கக்கூடிய பாகன்கள் வீட்டில் கஷ்டம். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். வேறு என்ன பண்ண முடியும், செல்ஃபி எடுக்க தான் விட முடியும். எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் தானே ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். யானைகளுக்கு இப்போ ஏதோ பாகன்கள் கொள்ளையடிச்சு போகிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க, அதுவெல்லாம் அது யானையெல்லாம் பேசுமா, பாகன்களோட பேச ஆரம்பிச்சிருமா. பாகனுடைய மொழி யானைக்கு புரியும், யானையுடைய மொழி பாகனுக்கு புரியும். நம்ம வீட்டில் எப்படி டாக் நம்ம வீட்டில் வளர்க்குறோமோ அந்த நாய் மொழி நமக்கு புரியும் இல்லை, அந்த ஓனருக்கு புரியும் இல்லை. தலைமுறை தலைமுறையாக மயில்கள்லாம் அந்த காலத்தில் நிறைய கோயில்களில் இருக்கும், பழக்கப்படுத்திய மயில்களே உண்டான். எல்லாம் படிக்கணும், படிச்சிங்கன்னா நிறைய தெரியும். அது வந்து எந்த காலத்துலேயும் அதை நோண்டாமல் இருக்கிற வரைக்கும் அது நோண்டாது. அதுக்குன்னு உண்டான அந்தந்த நேரத்தில் அதுக்குன்னு குடும்ப வாழ்க்கை கொடுக்கறது எல்லாமே பண்ணணும். நமக்கு மட்டும்தான் எல்லாமே வேணும், மிருகங்களுக்கெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் மிருகங்களுக்கும் அந்தந்த காலகட்டத்தில் அது அதற்கு உண்டான விஷயத்தெல்லாம் செய்து கொடுக்கணும். திருப்பதியிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கோசால எல்லாமே வச்சு இந்த நெய்யை பற்றி நிறைய பேச்சு வந்தது. திருப்பதிக்கு இல்லாத வருமானமா? சுத்தமான நாட்டு மாடுகளை வைத்து நெய் எடுத்து அவங்க ஒரு இண்டஸ்ட்ரி பண்ண முடியாதா? பண்ண மாட்டாங்க. சாதாரண நெய்யே 800 ரூபாய், ஒரிஜினல் நெய் 2400 ரூபாய், இதில் லட்டில் கலப்படம் அந்த கலப்படம்னு 500 ரூபாய் 600 ரூபாயில் நெய் வாங்கினா கலப்படம் பண்ணாமல் என்ன கொடுப்பான்? அதனால் மிருகங்களுக்கும் கோயில்களுக்கும் எப்பொழுதும் தொடர்பு உண்டு, அது வழி வழியாக தொடர்பு. அதெல்லாம் நிறைய கோயிலில் இல்லை. ஒரு காலத்தில் பார்சாதி கோயிலில் வந்து யானை தான். பார்சாதி கோயில் ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ பெரிய இடம் இருந்தது. அந்த பார்சாதி கோயில் இப்போ பார்சாதி கோயிலுக்கு இப்போ தேர் நிற்கிற இடம் மட்டும்தான் பேலன்ஸு, மற்ற இடம்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. பாரசாதி கோயிலுக்காக அவ்வளோ பேர் அந்த வீடு நல்லாலாம் எழுதி வச்சதெல்லாம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு இல்லாத சொத்தா? ராதாகிருஷ்ணன் ரோட்டில் இருக்கிற பாதி இடம்லாம் மயிலாப்பூர் கோயிலுக்கு உண்டானது. அதெல்லாம் தனித்தனியாக ஆனால் ஆளுங்க ஆட்டை போட்டுட்டு கொஞ்சமாக வாடகை கட்டிக்கின்னு தர வாடகை அந்த வாடகை இந்த வாடகை அந்த வாடகையில் இப்படி இது இப்படி அது எப்படி, யாரையும் குறை சொல்கிறதில்ல. ஏதோ இந்த வாட்டி இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து தான் இது என்ன இல்லை, இது சுதந்திரம் பெற்ற பிறகு எல்லாமே ஆட்டையை போட்டு போனது. ஆதீனங்களுக்கெல்லாம் 1000 கணக்கான ஏக்கர் இருக்குது, 1000 லட்சக்கணக்கான ஏக்கர்கள். ஒரு ஒரு ஆள்கிட்ட 1000 ஏக்கர் குத்தகை இருக்குது. அந்த வாடகையெல்லாம் கேட்டிங்கன்னா காதுலேருந்து ரத்தம் வரும். இதெல்லாம் எதுக்குன்னா இந்த விலங்குகளுக்கு உணவு கொடுக்கறதுக்கு, இந்த விலங்குகளை பராமரிக்கிறதுக்கு, கோயில்களுக்கு நல்ல சந்தோஷமாக பூஜை நடக்கிறதுக்கு, கோயில்களில் அன்னதானம் நடைபெறுவதற்கு, எல்லா விதமான பூஜைகளும் கோயிலில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல சம்பளம் கொடுக்கறதுக்கு அப்படியே ஆத்ம திருப்தியோடு கொடுத்தது. திருப்பதியில் ஏதாவது ஒரு சொத்து திருப்பதி நிர்வாகம் வாங்கினதா கணக்கு பார்த்துருக்கீங்களா? எதுவுமே கிடையாது, எல்லாம் டொனேஷன் தான். திருவண்ணாமலைக்கெல்லாம் எவ்வளோ பணம் குவியுது, திருச்செந்தூருக்கெல்லாம் எவ்வளோ பணம் குவியுது, திருச்செந்தூரில் இல்லையா?
கோயிலேருந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அப்படி பண்ணால் எவ்வளோ இருக்கும்? யானைக்குன்னு ஒன்று தெரியாது இல்லை, நீ போய் செல்ஃபி எடுத்தா அது என்ன நினச்சிக்கோ, லைட் அடித்தா யாரோ நம்மளை அட்டாக் பண்ண வரோம்தான் நினச்சிக்கோ. பாகன்னு தெரியாதுல்ல, காப்பாற்ற போகிற பாகன்னு அந்த சமயத்தில் நம்மளே இருக்கிறோம், காரில் போயின்னே இருக்கிறோம், டூ வீலரில் போகிறோம், திடீர்னு எதிரில் ஒருத்தன் டப்புன்னு லைட் அடிச்சு நம்மளே தடுமாறுறோம்ல, விலங்குகள் தானே, யோசிக்கணும். உடனே எல்லோரும் இப்போ நிறைய பேர் கிளம்பிடுவாங்க, பேட்டா கிட்டாலாம் எப்படா அது காரணம் கிடைக்கும்னு பார்ப்பாங்க. இது ஒரு விபத்தாக தான் பார்க்கணும். எப்படி விபத்தாக பார்க்கணும், எவ்வளோ விபத்து நடக்குது. அதுபோல தான் யானை அது பாட்டு விட்டுருந்தால் அது பாட்டு ஒன்றும் பண்ணாது. இதெல்லாம் மனிதனுடைய நட்பு விலங்குகள், குதிரை, யானை, பசுமாடெல்லாம். நம்மனா பாம்பு தேலா வளர்க்குறோம். அந்த காலத்துலேருந்து, மன்னர்கள் காலத்திலேருந்து, போர் புரிந்ததுலேருந்து, மனிதனுக்கு இருந்து, தெய்வ வழிபாடுகள்லேருந்து இருந்த விலங்குகள். கம்பீரமாக கோயிலுக்கு அதனால் வச்சுக்கணும். யானை ஒரு கோயிலில் இருக்கிறது என்றால் அது ஒரு கம்பீரம், குரு. யானை அங்கே என்னவா வர்றார், குருவாக வர்றார். அந்த யானையை கும்பிடுறது குரு பிரீத்தியாக, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். யானை என்றால் குரு, குரு தோஷம் போனோம் என்றால் யானையை வழிபாடு செய்யணும், யானைக்கு உணவு கொடுக்க வேண்டும். யானைக்கு உணவு கூட பணம் கட்டிட்டிங்கன்னா வேஸ்ட்டு. யானை என்ன சாப்பிடுமோ அதெல்லாம் நிறைய வாங்கின்னு போய் கொடுக்கணும், பொறைச்சி கொடுக்கணும், கேட்டுக்கணும் அங்கே, ஐயா யானைக்கு உணவு என்னென்ன கொடுக்கணும், நிறைய கெடாத இருக்கிறதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். கரும்பு கிரும்பு எல்லாம் வாழைப்பழத்தே நீட்டணும், வாழைப்பழம் ரொம்ப கொடுக்கக்கூடாது யானைக்கு, கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க. சிஸ்டமேட்டிக்காக கொடுப்பாங்க, யானை உணவு தயாரிக்கிற இடம்லாம் உண்டு. இந்த முதுமலை முகாமில் மட்டும் ஒரு மாதத்துக்கு நல்லா ஜிகு ஜிகுன்னு கொடுத்துட வேண்டியது, இங்கே வந்துட்டோன்னா ரொட்டீன் ஆகிட வேண்டியது. நிறைய மாற்றங்கள் HRNC மற்றும் அரசு வனவிலங்கு துறையெல்லாம் சேர்ந்து பண்ணணும். யானைகளுக்கு வந்து, யானைகளுக்கோ மற்ற மிருகங்களுக்கோ, கோசாலையில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கோ, குதிரை லாயத்தில் இருக்கக்கூடிய குதிரைகளுக்கோ, அதுக்கு எப்படி இயற்கையான முறையில் எப்படியெல்லாம் பராமரிக்கிறதெல்லாம் நம்ம கோயில் நிர்வாகம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் தான் எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் ஆச்சு, கும்பாபிஷேகம்னா கூட டிக்கெட்டு தூக்கிந்தானே ஓடுவீங்க. அதுபோல் இந்த விலங்குகள் பராமரிக்கிறதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய பெரிய கார்பரேட்டை அவங்களே பண்ணிப்பாங்க, அவங்களே எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஜம்முன்னு இருக்கும், யானையும் சந்தோஷமாக இருக்கும், அந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் கிடைக்கும். கார்பரேட்காரங்க அவங்க பண்ணுறது அவங்களுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுக்கும். இந்த யானையை பராமரிக்கக்கூடிய நிர்வாகம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு போர்டு மட்டும் வச்சுக்க சொல்லுங்கள். அவங்க செலவு பண்ணுறாங்க இவ்வளோ கணக்கு, லட்சக்கணக்கில் பண்ணணும்ல, செய்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. யானைக்கு நீ என்ன செய்கிறியோ தெரியாது, எனக்கு ஃபஸ்ட்டு செய்யின்னு கேட்டால் தான் தப்பு. அதுலேருந்து கொஞ்சம் மாறினா இந்த விலங்குகள்லாம் ஒரு கோயிலுக்கும் இருக்கிறது. அந்த தெய்வத்தினுடைய பெருமை, கோயிலுக்கு பெருமை, அந்த ஊருக்கு பெருமையாக இருக்கக்கூடிய விஷயம். அதனால் விபத்துன்றது எல்லா இடத்துலையும் நடக்குது. வண்டி ஓட்டுறச்சு விபத்து இருக்குல்ல, அதுக்காக வண்டி ஓட்டாமல் விட்டிங்களா? விபத்து தான், மிருகங்களை தொந்தரவு பண்ணி அது விபத்து ஏற்படுத்தினால், மிருகங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து அது விபத்து ஏற்படுத்த விபத்தாக தான் பார்க்கும். அதனால் அதுங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கோயில்களில் அதாவது இருந்தால் தான் அந்த கம்பீரமும் அந்த தெய்வத்திற்கு உண்டான ஆகம விதிகள்படி இருக்கக்கூடிய விஷயம். பாசாதி கோயில் யானையை தான் பாரதியாரை போட்டு மிதிச்சு தின்வாங்க. ஆனால் ஏன் மிதிச்சுதுன்னு அந்த சமயத்தில் யாரும் சொல்லலை. எப்பொழுது விலங்குகள்லாம் ஒரு மாதிரி இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கிற பெட்டு டாகே டெய்லி நம்ம கூடயே இருக்கும், ஒரு நாள் இப்படி தட்டினா கடிக்கல? ஏன்னா அதுக்கும் மூடெல்லாம் உண்டு, அதுக்கும் ஹார்மோன் உண்டு, எல்லாம் பார்த்துக்கொள்ள வேண்டும்.
மனிதனே இருக்கான்ல, திடீர்னு அப்பா நல்லா இருக்கிற அப்பா திடீர்னு போட்டு பராண்டில், அம்மா பராண்டில், பொண்டாட்டி பராண்டில், புருஷன் பராண்டில், பிள்ளைங்க பராண்டில், இன்னும் விலங்குனா உடனே. ஸோ கோயில்களில் அந்தந்த காலத்து கட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயத்திற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதை பாதுகாப்புடன் அதுங்களுக்கு உண்டான வசதிகளுடன் கொடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். ஜோதிடனர் நிகழ்ச்சியில் 25/11/2024 முதல் 1/12/2024 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாட்டு முறைகளையும் பார்க்க போகின்றோம். தமிழில் கார்த்திகை 10 முதல் கார்த்திகை 16 வரை உள்ள நாட்கள். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக விநாயகரும் அனுமன் வழிபாடும் முக்கியம். சஞ்சலங்களும் மன அழுத்தமும் காணப்படும், அலட்சிப்படுத்துங்கள். தொழில் சார்ந்த விஷயம் ஏற்றம் காணப்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை. செவ்வாய் நீச்சமாகி நான்காம் இடத்தில் இருப்பதனால் உறவினர்கள் விஷயத்தில் தலையிடாமல், உறவினர்களை பற்றி யோசிக்காமல், எது நடந்தாலும் நமக்கு நம்ம வேலை முக்கியம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தொழில் முக்கியம், வியாபாரம் முக்கியம், நம்மளுடைய குடும்பம் முக்கியம் என்று அதற்கு சிந்தனை செய்து முன்னேறுவது நன்மை தரும். தொந்தரவுகள் உறவினர்கள் என்றால் வரும் எல்லோருக்கும், எல்லா ராசிக்கும். அதுபோலது மேஷத்துக்கு செவ்வாய் இருப்பதனால் வரும். நீங்கள் பதட்டமில்லாமல் பொறுமையாக இருந்தாவே எல்லாவற்றிலும் ஜெயிப்பீர்கள். ஆவேசப்படுவது, கத்துவது, உங்கள் உடம்பை கெடுத்துக்கொள்வதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ப்ரெஷர் கூடும், மன அழுத்தம் வரும், என்னடா வாழ்க்கை என்று சலிப்பு வரும். இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். நீங்கள் சிரித்து கொண்டே இருந்து எல்லா நண்பர்களை சந்திப்பது எல்லாமே பண்ணி ஜாலியாக இருந்து குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கினீர்கள் என்றால் எப்பொழுதும் நன்மை இருக்கும். டூ மச் கமிட்மெண்ட்ஸ், வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், வெளியில் இருக்கக்கூடிய முதலாளிகள், வெளியில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள், அவர்களுக்காகவே உழைப்பீர்கள். உங்களுக்காக வாழக்கூடிய குடும்பத்தினர், உங்களுக்காக இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் பிள்ளைகள், பெற்றோர் பெரியோர், அவர்களுக்காக சிறிது மாறுங்கள். ரொம்ப ஜாலியாக இருக்கும். தூக்கத்தில் கூட ஏதாவது வேலையை பற்றி யோசிப்பீங்க. தூக்கத்தில் கூட யாருக்கோ ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டோம், அதை காப்பாற்ற முடியலேன்னு யோசிப்பீங்க. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு யோசிப்பீங்க. அதெல்லாம் அலட்சியப்படுத்துவது நன்மை தரும். கண்டிப்பாக பல விதத்தில் ஏற்றங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு காணப்படும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்புடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயமெல்லாம் ஏற்றம். சலிப்பு இதெல்லாம் அலட்சியப்படுத்தக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் வெற்றியை நோக்கி போவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. காது மூக்கு தொண்டை விஷயத்தில் கவனம். கண்டிப்பாக மகான்கள் வழிபாடு பல விதத்தில் ஏற்றத்தை தரும். குடும்பத்தில் மட்டும் சிறிது விட்டு கொடுக்கக்கூடிய ரிஷபம் யோகத்தை தரும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், பிள்ளைகள் விஷயம் ஏற்றமெல்லாம் காணப்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். சுபகாரியத்தில் இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். உத்தியோகத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாள் தடைகளை தவிடுபொடியாக்குவது நன்மையும் அனுகூலத்தை தரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் படிப்படியாக தீரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. உத்தியோகத்தில் தனிப்பட்ட இடம் ஏதாவது ஒரு ப்ரமோஷன் கிமோஷன் எதிர்பார்த்திருந்தால் கிடைக்கும். டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய காரியங்களில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இடம் கொடுக்காமல் டக்கு டக்குன்னு முடித்து கொள்ளக்கூடிய ரிஷபத்திற்கு அனுகூலம். சுபகாரியத்திற்காக புது கடன்கள் பெறலாம்.
அது சந்தோஷ கடனாகவே கருதப்படும். கண்டிப்பாக உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். புதிய முகவர்கள், புதிய நண்பர்களை சந்திப்பது ஆச்சரியம். கூட்டு தொழிலில் திடீரென்று தைரியமாக இறங்கக்கூடிய ரிஷபத்திற்கு அனுகூலம் அமைப்பு காணப்படும். டக்கு டக்கென்று சுபகாரியங்கள் குருவின் அனுகூலத்தால் எல்லாம் ஏற்படுவதை தள்ளி கொண்டு போகாதீர்கள். பிறகு பார்த்துக்கொள்ளலாம், அப்புறமா பார்த்துக்கொள்ளலாம்னா எப்போ பார்த்துப்பீங்க? குரு உங்களுக்கு ஆசீர்வாத குரு, வக்கரமாக இருந்தாலும் ஆசீர்வாதிக்கப்பட்ட குருவாக இருக்கிறது. பல விதத்தில் நன்மைகள் ஏற்படும். கடனமைப்பு அதிகமாகாமல் வரவுக்கு மீறிய கடனமைப்புக்குள் மாட்டிக்கொள்ளாமல் இருந்தால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். புதிய ப்ரமோஷன்கள் காணப்படும். தேகாரோக்கியத்தில் அடிவயிறு, கழிவுகள் போகிற இடம், லிவர், கிட்னி ஃபங்க்ஷனில் எல்லாம் சிறிய பாதிப்பு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு புது பொறுப்புகள் வரும். அந்த பொறுப்புகளை திறம்பட செய்து கொள்வது நன்மை தரும். சனியின் தாக்கம் நன்மையான அமைப்பை ஏற்படுத்தும். புதிய வண்டி வாகன மாற்றங்களை கொடுக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும். இரத்தபந்த உறவுகளால் அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரை விட்டு தொலைதூரத்திற்கு சென்று விட்டு வரக்கூடிய அமைப்பு சிலருக்கு காணப்படும். அது உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக காணப்படலாம். அதை ஏற்றுக்கொண்டு ஏற வேண்டும் என்பது நிர்பந்தம். தெய்வீக வழிபாடில் கண்டிப்பாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக காணப்பட்டாலும் தெய்வீக வழிபாடில் கண்டிப்பாக துர்கை வழிபாடே உங்களை பாதுகாக்கும். துர்கை கவசம் கேட்க கேட்க நன்மைகள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பணவரவுக்கு உண்டான பாதிப்புகள் குடும்பத்தில் படிப்படியாக குறைவது கண்கூடாக பறக்கலாம். ஆக மொத்தத்தில் ஏதாவது ஒரு வகையில் நல்ல விஷயங்கள் கைகூடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் மனதில் ஒரு தெளிவையும் சந்தோஷத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது உத்தியோகத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். பிள்ளைகளுடைய விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள் அதிக கவனம். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பெரிய அளவுக்கு நிம்மதிகள் காணப்படும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நீண்ட நாட்களாக உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ இருந்த தடை நீங்கி புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படுவதற்கு விநாயகரையும் சிவனையும் வழிபாடு செய்வது குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொழில் சார்ந்த இடத்தில் டக்கென்று ஏதாவது மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் தர்க்கம் பண்ணுவதோ, அதில் தேவையில்லாத வாக்குவாதம் செய்வதோ, அல்லது ராஜினாமா செய்வதோ, எனக்கு இந்த பொசிஷன் வேணாம் என்று சொல்வதோ, இந்த வேலை வேணாம் என்று சொல்வதெல்லாம் வரக்கூடிய எதிர்காலத்தை சிதைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நான் இப்படியெல்லாம் உழைச்சேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அவார்டு கொடுக்குறீங்களே என்று ஆதங்கப்படுவது வருத்தப்படுவதெல்லாம் கூடாது. கிரகம் என்ன வந்தாலும் அஷ்டம சனி, ஏழாம் அதிபதியான சனி எட்டாம் இடத்தில் உண்டான சனி எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பதனால் கண்டிப்பாக சஞ்சலங்கள் ஏற்படலாம். மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுகள், அனுமன் சாலிசா கேட்பது, நரசிம்மர் காயத்ரி கேட்பது, உக்கர வழிபாடு தெய்வத்தினுடைய பாடல்களை கேட்பது தான் உங்களை பாதுகாக்கும். கேதுவுடைய அமைப்பு மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்கள் நன்மையும் சந்தோஷத்தையும் பெறுவார்கள். இது பெரிய அளவுக்கு நன்மை தரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் தேவையில்லாத ஒரு பதட்டம் எல்லாம் காணப்பட்டாலும் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். உத்தியோக தொழிலில் அனுகூலம் காணப்படும். இள வயதை சார்ந்த சிம்ம ராசிக்காரர்கள் அனுகூலத்தை பெறுவார்கள். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடையெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெற்றோர் பெரியோருடைய அரவணைப்பு பெரியளவுக்கு பேசப்படும். அதில் மனதில் ஒரு நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். சுப செய்திகளுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும். முருகரை சரணாகதி அடைவது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். ப்ரெஷர், சுகர் இதுபோல் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சந்தோஷமாக பர்ச்சேஸ், ஷாப்பிங் போன்றது தள்ளிக்கொண்டே போன அமைப்பெல்லாம் மாறும். டக்கு டக்குன்று எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள், அதிக டிராவலை செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர். மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அமைப்பு. எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். 40 வயதுக்குள்ளாக இருக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கலாம். 40 வயது கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். தேகாரோக்கியத்தை அலட்சிப்படுத்தாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். முருகருடைய மனதார பிரார்த்தனை செய்ய செய்ய வெற்றிகளை எளிதாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. அற்புதமான காலகட்டம். சூரியன் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் சுபவிரிய பிராப்தம், ஜெயம் ஏற்படும். பண வரவுக்குண்டான உத்தரவாதம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூல அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். பெருமாள் வழிபாடு பலவிதத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். அலர்ஜி, ஒவ்வாமை, சளி, தொந்தரவு, முதுகு தண்டுவடத்தில் மட்டும் சிறிது கவனமாக கன்னியா ராசிக்காரர்கள் பார்த்து கொண்டால் மற்ற விஷயமெல்லாம் ஏற்றும். நீண்ட நாட்களாக தொழில் கிடைக்கவில்லையே, உத்தியோகம் கிடைக்கவில்லையே, வியாபாரம் கிடைக்கவில்லையே, ப்ரமோஷன் கிடைக்கவில்லையே, படிப்பு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டிருந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிளியரன்ஸ் 1/1 ஆகிறது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவீர்கள். நலம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். சுபகாரியத்தில் ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பு, திருமணம் முறிவுக்கு என்று யோசித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடக்கும். மர்மண அமைப்பு அதிகமாக நடக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஜெயம் ஏற்படும். ப்ரமோஷன் நீங்கும். புது பொறுப்புகளுக்கு வருவார்கள். வக்ரகதியில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதே போல் மேலதிகாரிகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். அவர்களுடன் தர்க்கம் மட்டும் செய்யாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். உள்ளூர், வெளியூர், தொலைதூர பயணங்கள், கேளிக்கை பயணங்கள், தேகாரோக்கிய பயணங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். குருவின் சாரம் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி தரும்.
சுபகாரிய தடைகள் டக்கு டக்குன்று நிவர்த்தி ஏற்படும். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தை விட்டு உள்ளூர் வெளியூர் என்று கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் சிலருக்கு ஏற்பட்டாலும் அந்த பயணங்கள் மூலமாக நன்மைகளும் சந்தோஷங்களும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக காது மூக்கு தொண்டை அசிரிட்டி பல்லு உபத்திரம் இருப்பவர்கள் மட்டும் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷமும் மிகப்பெரிய மனகுலத்தை ஏற்படுத்தும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். புது தொழிலுக்காக எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவதும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு சந்தோஷத்தை தரும். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் தைரியம் பெறுவதற்கு நரசிம்மரை வழிபாடு செய்ய செய்ய துலாராசிக்காரர்களுக்கு நரசிம்மர் மந்திரத்தை கேட்க கேட்க பெரிய சந்தோஷமும் பெரிய அனுகூலமும் ஏற்படும். ராகுவின் சஞ்சாரம் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மிகப்பெரிய கவனமாக இருப்பது முக்கியம். கார்த்திகை மாதம் முழுவதும் விநாயகரையும் அனுமனையும் வழிபாடு செய்வதும் அனுமன் சாலிசா கேட்பதும் முக்கியம். இடது பக்க தேகாரோக்கியம் இதய பகுதி நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் திடீரென்று பெரிதாகலாம். தேவையில்லாத விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது முக்கியம். யாரோ ஏதோ செய்வதற்கெல்லாம் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மையான சூழ்நிலை ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் அற்புதமான அமைப்பு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்றத்துடன் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாலும் கார்த்திகை மாதம் முழுவதும் சிறிது கவனமாக இருப்பதும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வதும் இந்த வாரம் மட்டுமில்லை கார்த்திகை முழுவதும் இது முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு சிலருடைய முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். அதிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தூக்கமின்மை தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். இள வயதை சார்ந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தேவையற்ற மன அழுத்தம் தேவையற்ற ஆவேசம் நட்புக்காகவோ உறவுக்காகவோ கோபப்படுவதெல்லாம் கூடவே கூடாது ராஜா என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இளவயதை சார்ந்த விருச்சிக ராசிக்காரர்கள் குறிப்பாக 36 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் நட்பிலையும் பழக்க வழக்கத்திலும் உணர்ச்சி வசப்படுவதிலும் கவனம். அடுத்ததாக இந்த வாரத்தில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் குழப்பம் காணப்படும் என்பதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் உறவினர்கள் விஷயத்தில் மனம் விட்டு பேசுங்கள். தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு ஆட்படாதீர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்பட்டாலும் சுபகாரியத்தில் குறைவில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சுபவிரய பிராப்தம் அனுகூலத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கு
மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் பேப்பர் போடுகிறேன், தர்க்கம் செய்கிறேன் என்றால் உத்தியோகம் கண்டிப்பாக கெடும். பெருமாள், தாயார், அனுமன் உள்ள தெய்வ வழிபாடு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. வயிறு சம்பந்தப்பட்ட, லோ பிபி சுகர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். தூக்கமின்மை தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்பட்டாலும் உத்தியோகத்தில் கண்டிப்பாக மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம். உறவு முறையில் தாய்வழி உறவு, தந்தைவழி உறவு விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கிறது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். உத்தியோகத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். எனவே உத்தியோகத்தில் அதிக கவனமாக இருப்பது தனுசுக்கு மிக மிக முக்கியம். கூட்டாளி தொழிலில் இருப்பவர்கள் அதிக கவனமாக இல்லை என்றால் தேவையில்லாத பதட்டத்தை சிலர் நயவஞ்சகத்துடன் ஏற்படுத்துவார்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது. எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். அற்புதமான அமைப்பும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படக்கூடிய காலகட்டம். உணர்ச்சி வசப்பட்டு அற்புதமாக இருக்கக்கூடிய குடும்ப கூட்டினை பிரச்சனைக்கு ஆட்படாமல் இருப்பது உங்களுடைய சாமர்த்தியம். இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு லாபம், அசையாமசையாக பொருள் சேர்க்கை, பண வருவுக்கு உண்டான உத்தரவாதம், தொழிலில் ஏற்றம். தொழிலே இல்லை என்று வருத்தப்பட்டிருந்தவர்களுக்கு புது தொழில் கிடைக்கக்கூடிய பிராப்தம். பிள்ளைகள் விஷயத்தில் அதீத கவனம். அடிவயிறு பல்கள் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். கண்களில் ஏற்கனவே குறைபாடு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அதீத கவனம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு தீபமேத்த வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சாரும். மகர ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை வருவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் கண்கூடாக ஏற்படக்கூடாது. உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அபிவிருத்திகள் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழிலமைப்பில் உன்னதமான சூழ்நிலை பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அற்புதத்தையும் ஏற்படுத்தி தரும். மகர ராசிக்காரர்களுக்கு பண வரவில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் முதலீடுகளுக்கு உண்டான நல்ல காலகட்டம் என்பதும் மன அழுத்தம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுவதும் தொழிலில் அற்புதத்தை பெறுவதும் சந்தோஷமான சூழ்நிலை உருவாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் புதிய முயற்சி அனுகூலம். பழைய நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி செய்து கொள்வது ஏற்றம். கண்டிப்பாக துர்கை முருகர் வழிபாடு தொழில் அமைப்பில் இருந்த சிறு சிறு தடைகளை நீக்கி கொடுக்கும். கழிவு பாதைகளில் சிறு உபத்திரம், அது மலக்குடலாக இருக்கட்டும், யூரினரி ட்ராக்காக இருக்கட்டும், சிறு உபத்திரத்தையும் கவனமாக கையாள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக ஏற்படும். பணவரவில் அதிக பணவரவு செலவுகள் காணப்பட்டாலும் அதற்கேற்ற புது கடன்கள் பெற்றாலும் சுபவரிய பிராப்தமெல்லாம் ஏற்படும். நீண்ட நாட்களாக நிலம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், ஏதாவது ஒரு கடை வாங்க வேண்டும் என்று நலன் சம்பந்தப்பட்ட முதலீடுகளுக்காக ஏங்கி கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு கிடைப்பது சால சிறந்த அமைப்பை
ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி வரவு, தந்தை வழி வரவு, நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் நிமித்தமாக இருந்த எந்த ஒரு விஷயமும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்குறது. ஏற்றமும் சந்தோஷமும் ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணும். அனுகூலங்களை காட்டக்கூடிய விஷயத்திற்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். புது உத்தியோக பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் தடைகள் நீங்குவது, தொழிலில் தடைகள் நீங்குவது, வியாபாரத்தில் தடைகள் நீங்குவது, படிப்பில் இருந்த தடைகள் நீங்குவதெல்லாம் ஆச்சரியம் சந்தோஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கார்த்திகை மாதத்திலும் இந்த வாரத்திலும் கும்பராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோருடன் தேகாரக்கத்தில் அதீத கவனம். உங்களுடைய தேகாரக்கத்தில் நரம்பு பாதிப்புகள், முதுகு தண்டுவட பாதிப்புகளில் கவனமாக இருப்பது முக்கியம். வண்டியில் ஓட்டுவது, படிக்கட்டில் இறங்குவது, வாக்கிங்களில் போகிற சமயத்திலெல்லாம் அதீத கவனமாக இருப்பது முக்கியம். உறவினர்கள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் குடும்பத்தில் குழப்பங்கள் காணப்படுகிறதுனால் பிள்ளைகளுக்கு அன்புடன் கவனித்து கொள்வதும் பிள்ளைகளுடைய தேகாரோக்கியத்தை அதிக கவனமாக பார்த்து கொள்வதும் மிக மிக முக்கியம். எல்லாவற்றிலும் ஏற்றங்கள் பெறுவதற்கும் அனுகூலத்தை பெறுவதற்கும் பெரிய அளவுக்கு நம்பிக்கை பெறுவதற்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகுகேது வழிபாடு தான் சிறந்த பரிகாரம். கோளர் பதிகம் கேட்க கேட்க திருஞான சம்பந்தருடைய அனுகிரகம் பெற பெற ஏற்றத்தை பெறுவீர்கள். சிவனின் ஈடுபாடு வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக கார்த்திகை மாதம் வரைக்கும் சிறு சிறு சஞ்சலமோ சிறு சிறு சலசலப்போ காணப்படும். பிறகு அது பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். உணர்ச்சி வசப்பட்டு கோபதாபத்துக்குண்டான மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது உங்களுடைய சாமர்த்தியம் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். சுப செய்திகள் டக்கு டக்கென்று ஏற்படும். காதல் அமைப்பு பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கள் தீரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். ஆக மொத்தத்தில் இந்த வாரம் மீனராசிக்காரர்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் நிம்மதி கெடாமல் பார்த்து கொண்டாலே போதும். இதுவரை 25/11/2024 முதல் 1/12/2024 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.